गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू आवर वैल्यू एजुकेशन क्लास। टुडे वी लर्न अबाउट चैप्टर 5 ह्यूमिलिटी। நாம என்ன பார்க்க போறோம்? ह्यूमिलिटी பார்க்க போறோம். எக்ஸ்பிளைன் தி வேல்யூஸ் ह्यूमिलिटी, ड्यूटी அண்ட் ஃபர்கிவ்னஸ். இட் இந்தியன் ட்ரெடிஷனல் வேல்யூ சிஸ்டம். எ வைஃப் ஹேஸ் எர்த்த இம்பார்ட்டன்ட் ட்யூட்டி டு ஹர் ஹஸ்பண்ட். ஃபார் ஹர் ஈவன் காட் கம் ஒன்லி நெக்ஸ்ட் டு ஹர் ஹஸ்பண்ட். Humility and forgiveness are important, which will complement one another and help promote harmony and peace among people. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமிலிட்டினா பணிவு, சரியா? பணிவு வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றிட்டு இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஹியூமிலிட்டி வந்து நம்மளோட டியூட்டி, அப்புறம் மன்னிப்பு வேண்டும் போது ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு கொடுக்குறோம், சரியா? இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் என்னது? ஹியூமிலிட்டி கடமை, அதாவது பணிவு, கடமை, மன்னிக்கும் தன்மை தான் இந்தியா ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். அந்த காலத்துலேருந்து அந்த மாதிரி இந்தியர்கள் வாழ்கிறாங்க. ஒய்ஃப் வந்து எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாமா. காடுக்கு அப்புறமேட்டு தான், ஹஸ்பண்டுக்கு அப்புறம்தான் என்ன, கடவுளே ஹஸ்பண்டுக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாமா, சரியா? ஹியூமிலிட்டி வந்து ஃபர்கிவ்னஸ்ஸு, எந்த ஹியூமிலிட்டி முக்கியமோ ஃபர்கிவ்னஸ் முக்கியம். அதனால் ரெண்டுமே ஹியூமிலிட்டியும் ஃபர்கிவ்னஸ் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அது வந்து எப்போவுமே நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தரும். பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வந்து அது வழிவகுக்கும், அமைதியான வாழ்க்கை வந்து கிடைக்குங்கிறாங்க. ஹியூமிலிட்டி இஸ் அண்ட் எக்ஸலன்ட் விர்ட்யூ, விர்ட்யூர், அதாவது ஹியூமிலிட்டிங்கிற ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறாங்க. அக்கார்டிங் டு அவர் ஸ்கிரிப்ட் அண்ட் மாரல் லிட்டரேட் இஸ் குட் ஃபார் எவரி ஒன் டு கல்டிவேட் ஹியூமிலிட்டி. நம்ம ஸ்கிரிப்ட் ரைட், இந்தியாவில் நிறைய இருக்கிற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து திருக்குறள் இருக்கட்டும், வேறு ஏதாவது நூல்களை பார்த்திங்கன்னா ஹியூமிலிட்டியை பற்றி நிறைய பெருமையாக எழுதியிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஹியூமிலிட்டி பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. த ஸ்கிரிப்ட் டெல் அஸ் தட் ஹியூம் ஹம்பிள் மேன் கேன் மோர் ஈஸிலி ஆப்டன் காட்ஸ் கிரேஸ் தட் த ஒன் ஆஃப் வித்தவுட் ஹியூமிலிட்டி ஃபார் மேன் ஆஃப் காட் இட்ஸ் ஆன் இன்ஸ்பெக்ட் அடாப்ட். அதாவது பணிவு இருந்தால் கடவுள் சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணிடுவார், கடவுள் அருள் எப்பவுமே பணிவாக இருக்க மனுஷனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்களாம்மா. ஸ்கிரிப்ட்லாம் அந்த காலத்தில் எழுந்த நூல்களிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹம்பிள் மேன், பணிவாக இருக்கிற மனுஷனுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏ ஹம்பிள் மேன் பீசபிள் பை நேச்சர், ஹிஸ் ஈகோ இஸ் அப்டியூட் அண்ட் ஹிஸ் நாட் ஈஸி ப்ரொவாக்டு. ஹீ ஹேட் ஃபியூ எனிமீஸ் அண்ட் மோர் மெனி ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹம்பிள் மேன், பணிவாக இருக்கிற மனுஷனுக்கு வந்து எப்போவுமே ஈகோ இருக்காது, நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி தலகணும், ஆணுமோ, ஈகோலாம் இருக்காது. அதே மாதிரி அவனுக்கு வந்து அவன் ஈஸியாக அப்படியே ஈகோவிலேருந்து வந்துடுவான், ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவான். அதே மாதிரி அவனுக்கு வந்து எனிமீஸ்லாம் கம்மியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இஃப் சம் ஒன் லாஃப் அட் ஹிஸ் ஷார்ட் கம்மிங், ஹீஸ் நாட் ஆஃப்டன் ஹீ லாஃப் வித் டெம் ஹெட்லி. அதாவது யாரோ ஒருத்த பாட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சா யாருமே பிடிக்காது, அதே எல்லோரும் கூட சேர்ந்து சிரிச்சா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, அதான் சொல்கிறாங்க. அஸ் வை திருவர் சே இஸ் குட் ஃபார் எவரி ஒன் டு ஹம்பிள்டு, பட் ஃபார் வெல்த் மேன் ஹியூமிலிட்டி இஸ் ஆன் ஆடட் ட்ரெஸ்ஸர். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹியூமிலிட்டி பணிவுங்கிற ஒரு புதையல் மாதிரி, அது வந்து எல்லாருக்கும் வேணும், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஹம்பிள்ங்கிறது வெல்த்தியான மேனுக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு வெல்த்தியான மேன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹம்பிளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அதாவது பணிவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அந்த மேனுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? பணிவாக இருக்கிறவனுக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஹியூமிலிட்டி இஸ் நாட் லேக் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஹியூமிலிட்டிங்கிறது நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வழி இல்லை. என் ஹம்பிள் மேன் மேபி அச்சீவர் பட் மே நாட் ஷோ ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட். பணிவாக இருக்கும் ஹம்பிள் மேன் எப்படி இருப்பான்னா, நிறையா அச்சீவ் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அச்சீவ் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஹீ மே நாட் பி அ வீக் மேன் டு. அது மட்டும் இல்லாமல் பணிவாக இருக்குன்னு பார்க்க வீக் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே அவங்க வீக் மேன் இல்லை. ஆக்சுவலி ரிசல்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி ரிக்யூர் கரேஜ் அண்டு டெட்டர்மைன். உண்மையிலேயே பணிவுங்கிறது வந்து நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? சுவாமி விவேகானந்தா சார், ஹியூமிலிட்டி டஸ் நாட் மீன் கவர்பல் மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ்.
ஹியூமன் அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன சொல்லியிருக்காரு விவேகானந்தர் சொல்கிறாரு அப்புறமேட்டு. ஸோ விவேகானந்தர் என்ன சொல்கிறேன்னா, ஹியூமனிட்டி வந்து